தமிழ் மக்கள் சார்பாக இன்றைய சூழ்நிலை பற்றி திரு பிரபாகரன் அவர்கள் எடுத்து விளக்கினார்கள். குறிப்பாக வந்து தமிழ் மக்கள் வந்து நீண்ட காலமாக கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள், பல பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களோட மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற இந்த நீண்ட வரலாற்றை சொல்லி மீண்டும் நாங்கள் இந்திய அரசாங்கத்தால் ஏமாற தயாராக இல்லை. இந்திய அரசாங்கம் உருப்படியான தீர்வுகளை மக்களுக்கு முன்வைக்க வேணும். அதை அடுத்து பேச்சுக்களை தொடர்வதாலும் தீர்மானங்களை நிறைவேற்றுவதாலும் அர்த்தமில்லை. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை, அதாவது எடுக்கப்பட்ட முடிவுகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் உருப்படியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இதால் ஏமாற்றம் அடைந்த நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைத்திருக்கிறோம். அரசாங்கம் ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுதுன்னு சொன்னால், அவர்களுக்கு தேவை பொருளாதார உதவி. உலக நாடுகளில் இந்த சமாதானத்தை ஒரு சமாதான சூழ்நிலையை ஒரு பிரச்சாரமாக காண்பித்து புலிகளுடன் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டதாக ஒரு மாயையை பிரபித்து உலக நாடுகளிடம் இருந்து உதவியை பெற்று தென்னிலங்கையை வளர்க்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சிக்கே தவிர எங்களோட மக்களின் பிரச்சனையை பற்றி, எங்களோட மக்களின் பிரச்சனையை தீர்ப்பது பற்றி அரசாங்கம் கவலை ஒரு கவனமும் எடுக்கவில்லை என்ற விடயத்தை திரு அக்காசி அவர்களுக்கும் மற்ற ஜப்பானிய பிரதிநிதிகளுக்கும் விளங்கப்படுத்தினார்.